கூடிய வரி வருவாய்களை குறித்து சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களையும் பதிவிடுவது என்னுடைய கடமை என்றே நான் கருதுகிறேன். ஒன்றிய அரசு 2014-15 ஆண்டிலிருந்து 2022-23 ஆம் ஆண்டு வரை நீங்கள் பார்த்து என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 4.75 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. இந்த 4.75 லட்சம் கோடியில் 2.66 லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும், அதேபோல 2.28 லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக, வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார் என்று பார்த்தால், 6.23 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள். இது நேரடி வரி வருவாய். ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலிலிருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல, நம்மிடத்திலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவரிடத்திலிருந்து நாம் பெறுவது 29 பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது விற்று முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 2014-15 ஆம் ஆண்டிலிருந்து 2022-23 ஆம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், அந்த மாநிலங்களில் சில மாநிலங்களிலே அவர்கள் 2.23 லட்சம் கோடி தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்திருக்கிறது என்று பார்த்தால் 15.35 லட்சம் கோடியாக சில மாநிலங்களிலே இருக்கிறது. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம். அதே போல் 15வது நிதிக்குழுவை நீங்கள் எடுத்துக்கொண்டு கேட்டால், இதேபோல் இந்த 15 வருடத்திலே ஃபைனான்ஸ் கமிஷன் 12வது நிதிக்குழுவிலிருந்து 15வது நிதிக்குழுவினுடைய காலத்தினுடைய வரை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், 12வதுடைய நிதிக்குழுவினுடைய அந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் டாக்ஸஸ்லேருந்து அந்த டிவிசிவ் பூலிலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகிர்வு என்பது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக அந்த காலகட்டத்திலே 12வது நிதிக்குழுவின் காலகட்டத்திலே 5.35% இருந்தது. இப்போது நீங்கள் 15வது நிதிக்குழுவினுடைய காலகட்டத்தில் வெறும் 4.79% அது குறைந்திருக்கிறது என்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அந்த தொகையை கொடுப்பதிலே அது நமக்கு வரவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இந்திய அளவிலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 6.124% நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு ஃபைனான்ஸ் கமிஷனிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை என்பது வெறும் 4.79% இருக்கிறது என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய டியூ ஷேர் அவர் இடத்திலிருந்து வரவில்லை என்பதற்கு இது ஒரு தக்க உதாரணமாக இருக்கிறது. அதேபோல் ஒன்றிய அரசு தொடர்ந்து செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமாக அவர்கள் அதற்கான கூடுதல் நிதியினை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூ இந்த இதில் இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜிலிருந்து பார்த்தீங்கன்னா 2011-12 இருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 2011-12 நீங்கள் பார்த்தா 10.4% இருந்தது இந்த சர்சார்ஜஸ் இதிலேருந்து. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 2021-22 அதே 28.1% கூடியிருக்கு. ஸோ 10.4% இருந்த அந்த சர்சார்ஜஸ் அண்டு செஸ்ஸில் வந்து வரக்கூடிய அந்த பணம் என்பது ஒன்றிய அரசுக்கு தனிப்பட்ட வருவாயாக இப்போது 28.1% அது அவர்களுக்கு கூடியிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால், நமக்கு வர வேண்டிய லெஜிட்டிமேட் ஷேர் ஆஃப் இன்கம் டுவர்ட்ஸ் த ஸ்டேட்ஸ், நமக்கு வர வேண்டிய தொகை இதில் குறைந்திருக்கிறது என்பதை இது காட்டியிருக்கிறது. எனவே அதே போல் நான் சட்டமன்றத்திலும் ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன், ஜிஎஸ்டி காம்பினேஷன்ஸை பொறுத்த மட்டும் ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வருடமாக இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் க்ரோத் ரேட் என்பது 14% இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் மாறாக அது நிச்சயமாக அந்த அளவிற்கு அது வரவில்லை என்பதை 5 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது. நம்முடைய நிதி ஃபிஸ்கல் அட்டானமி, நம்முடைய நிதி ஆளுமை, அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி ஆளுமையின் மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம். இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ 20,000 கோடியாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஒன்றிய அரசை 36-2022 பிறகு அந்த காம்பன்சேஷன்
பீரியடை நீட்டிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டும் அவர்கள் நீட்டிக்காமல் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் கவனப்படுத்த விரும்புகிறேன். இது மாத்திரமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு, அந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை வந்து ஏற்கனவே அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த தொகை எவ்வளோ வந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 63,246 கோடி ரூபாய் மெட்ரோவுக்கான ஃபேஸ் டூக்கான ப்ராஜெக்ட் எஸ்டிமேட். அது 50% நம்ம ரேஷியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். ஆனால் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன், இதுக்கான அடிக்கல் மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான அடிக்கல் கூட நாட்டி பட்ஜெட் ஸ்பீச் 2021-22 சொன்னாங்க. பிஐபி என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டிலையும் அது வைக்கப்பட்டு அது கிளியர் பண்ணியிருக்குது. ஆனால் இன்றைக்கு வரை அதுக்கான பணம் வந்து அங்கேருந்து ஒதுக்கப்படவில்லை என்பதும் மிக முக்கியமாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுக்கு என்னென்னா அதே காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுக்கான பணம் போயிருக்கு, ஆனால் நமக்கான பணம் என்பது வராமலே இருக்கிறது. நான் இன்னும் கூட உங்களுக்கு இந்த மெட்ரோ ரயிலை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு ஏறத்தாழ 28,493 கோடி ரூபாய் அவங்களுக்கு, கர்நாடகாவில் 17,532 கோடி ரூபாய் ஒதுக்கும், டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா 16,189 கோடி ரூபாய், டெல்லி உபி ஹரியானா அந்த இதில் பார்த்தீங்கன்னா 13,424 கோடி ரூபாய், குஜராத்துக்கு 12,867 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேஷுக்கு 11,565 கோடி ரூபாய். நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே 10,000 மேற்பட்டிருக்கக்கூடிய 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்க தொகை வெறும் 3,273 கோடி ரூபாய் சென்னை மெட்ரோவை பொறுத்தமட்டில். ஸோ இதிலிருந்தே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி அதிகமான நிதி ஒதுக்கீடுகள், தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த குறைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தமட்டில் பார்த்திங்கன்னா நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சதவீதம் என்பது வெறும் 2.5% மட்டும்தான் இருக்கிறது. இந்த லாஸ்ட்டு 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18,000 கோடி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஊபியை விட நமக்கு வந்து கொஞ்சோண்டு தான். ஊபிக்கு வந்து 17,500 கோடி என்றால் நமக்கு 18,000 கோடி, ஒரு மீகர் தான் அந்த அமௌண்ட்டு கூட நமக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை கூட வந்துருக்கு. அதேமாதிரி மத்திய அரசாங்கத்துலேருந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தை பிஎம்ஏஒய் ரூரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் 1.2 லட்சம் ரூபா தான் கொடுக்குறாங்க. இதில் 60% அவங்க கொடுக்குறாங்க, அதாவது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 72,000 மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு எவ்வளவுக்கு கொடுக்குதுன்னா இந்த திட்டத்துக்காக நம்ம ஒரு வீட்டுக்காக 1,68,000 ரூபாய் நம்ம அதுக்கு வந்து கொடுக்குறோம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 72,000 கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குறத விட நம்ம 2x ரூரலில் கொடுக்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு இங்கே அர்பன் வாழ்விட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய அர்பன் ஹவுசிங் ஸ்கீமுக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1.5 லட்சம் 1,50,000 தான் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு 7 லட்சம் ரூபா கொடுக்குது. ஆக அந்த திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய ஸ்பான்சர் ஸ்கீம்ஸாக இருந்தாலும் நாம் அதிலிருந்து அதிகமான அளவிற்கு நாம் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு தான் இதில் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் துவக்கத்திலே நான் குறிப்பிட்டதை போல் வரக்கூடிய பல்வேறு புதிய இடர்பாடுகளாக இருந்தாலும் அவற்றுக்கு இருக்கக்கூடிய பணங்களாக இருந்தாலும் அவற்றையும் நாம் தான் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிதி நெருக்கடியிலும் கூட மக்கள் நலம் காக்கக்கூடிய ஒரு அரசாக நாம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் திருப்பி சொல்கிறாங்க 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் 2x அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. பண மதிப்பை அவர்கள் விலைவாசியினுடைய பொருட்களின் மதிப்பையும் பண மதிப்பையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு என்பது இன்றைக்கி எந்த அளவுக்கு அது குறைந்திருக்கும் என்பது நீங்கள் தெரியும். இப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணத்திற்கு நாம் கேட்டிருக்கிறோம். நம்ம மத்திய அரசாங்கத்திட்ட இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த வெள்ள நிவாரண தொகையில பொறுத்த மட்டில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய உடனடி நிவாரணம் இந்த 2,000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களே வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு பிரதமர் அவர்களிடத்திலும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் ஒன்றிய நிதியமைச்சர்களும் நேரடியாக வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் கோரியிருக்கக்கூடிய இந்த தொகைகளையும் அவர்கள் இந்த வெள்ள நிவாரணத்திற்கு உடனடியாக அவர்கள் வழங்கிட வேண்டும் என்றும்
நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.